அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, ஆர்டிஇ ரைட் டு எடுக்கேஷன் இலவசமாக தனியார் கல்வியில், தனியார் கல்விக்கூடத்தில், பள்ளிகளில் நம்முடைய மாணவர்களை எப்படி சேர்த்து படிக்க வைக்கலாம், அது குறித்த விரிவான தகவல் தான் அந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்று கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. பேரூராட்சி சம்பந்தமான காணொலிகள், வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவு உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆர்டிஇ கல்வி உரிமை சட்டம் தற்போது வந்து இதற்கு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த டேட் டு எந்த டேட் அப்ளை பண்ணணும் அதை முதல்ல என்று கொடுத்துட்டு, இதனை குறித்த விரிவான தகவலை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாங்கிறத அந்த கணக்கில் பார்க்குறோம். April 20 முதல் May 18 வரைக்கும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே அதுக்கான டேட் ஸ்டார்ட் ஆகிட்டு May 18 தான் எண்ட் டேட்டு. அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கு தேவையான ஆவணங்கள் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆர்டிஏ என்னங்கிறத பார்ப்போம். ஏழை மாணவர்களும், அதாவது வசதி இருக்கிறவங்க காசு கொடுத்து தனியார் ஸ்கூலில் படிக்கிறாங்க, வசதி குறைந்தவங்க வந்து தனியார் பள்ளிகளில் இலவசமாக படிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் தான் ஆர்டிஇ இலவச கல்வி சட்டம். அது எப்படி விண்ணப்பிக்கலாம்? ஒவ்வொரு பெற்றோருக்கும் தங்களது பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை அளிக்க வேண்டும், சிறந்த கல்வி நிறுவனத்தில் அவர்கள் படிக்க வேண்டும் என்ற கனவு இருக்கும். ஆனால் ஏழை குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளால் தனியார் கல்வி நிறுவனங்களில் கட்டணம் செலுத்தி படிக்க முடியாத சூழல் இருந்தது. அதற்காகவே குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் உள்ள 25% இடங்களில் ஏழை மாணவர்கள் 2013-14 கல்வியாண்டு முதல் தற்போது 2021-2022 கல்வியாண்டு வரை மாணவர்கள் சேர்க்கப்பட்டு பயன்பெற்றுள்ளனர். அதற்கான சிறப்பு சட்டத்தின் பெயரே ஆர்டிஇ ரைட் டு எடுக்கேஷன். ஆர்டிஐ எல்லாரும் கல்விப்பட்டிருப்பீங்க, ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஆர்டிஇ வந்து கல்வி உரிமை சட்டம். அதன் கீழே தனியார் பள்ளிகளிடங்களில் நம்முடைய பிள்ளைகளை சேர்த்து பயன்பெற வைக்கலாம். நடப்பு கல்வியாண்டில் ஏழை வீட்டு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளில் உள்ள 25% இடஒதுக்கீட்டில் கல்வியை பெற April 20 முதல் May 18 வரை விண்ணப்பிக்கலாம். ஆர்டிஇ விண்ணப்பிப்பது எப்படி? ஆர்டிஇ மூலமாக தமிழகத்தில் ஏழை மாணவர்களை தனியார் பள்ளியில் சேர்க்க பள்ளி கல்வித்துறையின் ஆன்லைன் வெப்சைட்டிலே விண்ணப்பிக்க வேண்டும். மேலே குறிப்பிட்டுள்ள இணைப்புக்கு செஞ்சு சேவை பிரிவில் ஆர்டிஇ ஷார்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ண வேண்டும். பின்பு விண்ணப்பத்தில் உள்ள மாணவர்களின் விவரங்கள், பெற்றோர் விவரங்கள், முகவரி, பிறப்பு சான்றிதழ், முகவரி சான்றிதழ் போன்றவற்றை அளித்த பிறகு உங்கள் முகவரிக்கு அருகில் உள்ள தனியார் பள்ளிகளை தேர்வு செய்ய முடியும். பள்ளியை தேர்வு செய்து விண்ணப்பத்திற்கு பிறகு சமர்ப்பி அழுத்தவும். பின்னர் உங்கள் கைபேசிக்கு ஒரு பதிவு எண்ணை பெறுவீர்கள். இதுதான் குழுக்களுக்கு முக்கியமானது. உங்களுக்கு PDF ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது சேவர்ஸ் PDF கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஆர்டிஇ மூலம் மாணவர்களை சேர்க்க தகுதி என்ன? மாணவர்களின் பெற்றோருக்கு ஆண்டு வருமானம் 1 லட்ச ரூபாய்க்கு குறைவாக இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் போது வருமான சான்றிதழ் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். குழந்தையின் இந்த இப்போ நடப்பாண்டில் விண்ணப்பிக்கிறதுக்கு குழந்தையின் பிறந்த தேதி 1/8/2016 முதல் 31/7/2019 உட்பட்டு இருக்க வேண்டும். ஓகே, வாங்க இப்போ வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். இதில் கண்டிப்பாக தேவையான ஆவணங்கள் வந்து அப்ளிகண்ட் குழந்தையுடைய ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட், ஆதார், ரேஷன் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் வீக்கர் செக்ஷன், கம்யூனிகேட்டிவ் சர்டிஃபிகேட் ஃபார் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் கேண்டிடேட், டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட். இன்னும் மோர் டீட்டெயில் கிளிக் பண்ணுவோம். மாணவருடைய புகைப்படம் வந்து இந்த சைஸில் இருக்கணும், இவ்வளோ சைஸில், இந்த நீள அகலத்துலேயும் இந்த சைஸ்லையும் இருக்கணும். பர்த் சர்டிஃபிகேட் வந்து JPG JPEG மட்டும்தான், 1 MB இருக்கணும். பேரண்ட் ஐடி பெற்றோர் அடையாள அட்டை வந்து 1 MB தான் இருக்கணும். முகவரி சான்று 1 MB, இதில் ஏதாவது ஒன்று, ஃபேமிலி கார்டு, குடும்ப அட்டை, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், டெலிஃபோன் பில், பேன் கார்டு, இல்லை ஏதாவது ஒன்று, இல்லைனா விஏஓட்ட வாங்கியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட். கேட்டகரி அண்டர் எதில் அப்ளை பண்ண போகிறோம்? வீக்கர் செக்ஷன் கீழே அப்ளை பண்ணுறதா வருமான சான்றிதழ், டிஸ்அட்வான்டேஜ் குரூப் கீழே அப்ளை பண்ணுறதா சாதி சான்றிதழ், அதில் வந்து என்ன மாதிரினா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அதுக்கான சர்டிஃபிகேட்டு, டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் அதர் சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ஓர்பேண்ட், சர்டிஃபிகேட் ஃப்ரம் HIV அஃபெக்டட், மாற்றுத்திறனாளிகளாக அதில் என்ன எந்த இது கீழே வரீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிடுங்க. ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் யார்கிட்ட பெறணும் அதுவும் குறிப்பிட்டிருக்காங்க. இன்கம் சர்டிஃபிகேட் வந்து
ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தாசில்தார் மூலமாக பெற்றிருக்கணும். கம்யூனிகேட்டி சர்டிஃபிகேட் வந்து டெபுட்டி தாசில்தார்கிட்ட பெற்றிருக்கணும். கம்யூனிகேட்டி எஸ்சி சர்டிஃபிகேட் வந்து தாசில்தார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு. இப்படி ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் யார் யார்கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணி, எல்லாமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி வாங்கணும். ஆனால் யார் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அந்த டீட்டெயில் இதில் குறிப்பிட்டிருக்காங்க, அதை வாங்கி வச்சுக்கிடுங்க. இப்போ இதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பர்சனல் டீட்டெயில், குழந்தையினுடைய பெயர், பாலினம், பிறந்த தேதி. பிறந்த தேதி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பிறந்த தேதி வந்து 2019 ஜூலை 31 வரைக்கும் உள்ள தேதி தான் குறிப்பிட முடியும். இதில் எந்த தேதி குறிப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் இதில் வகுப்பு வந்துவிடும். வகுப்பை சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களுடைய குழந்தையினுடைய தேதிக்கு தகுந்தாப்பில் எந்த வகுப்பில் சேர்க்கலாமோ அந்த டீட்டெயில் வந்துடும். இதில் பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதுவும் கரெக்டாக என்ன கொடுக்கீங்களோ அது ஞாபகம் வச்சுடுங்க. மின்னஞ்சல் ஐடியும் கொடுத்துக்கிடுங்க. இல்லை பேரண்ட் டீட்டெயில், அடுத்தது அட்ரஸ் டீட்டெயில், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். இல்லை என்ன அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்தீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் ஸ்கூலோட நேம்ஸ்லாம் இதில் ஷோ ஆகும். அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணி அப்ளை பண்ணணும். ஏற்கனவே கடந்த ஆண்டு 2 ஆண்டுகளாக ஃபுல்லாக லைவாகவே எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ வெளியிட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். சந்தேகம் தான், அதை கிளிக் பண்ணி பார்த்து பயன்பட்டு கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.